மார்ச் 3rd நம்ம வாசிக்க வேண்டிய வேத பகுதி என்ன? நியாயாதிபதிகள் 4 அதிகாரம். ஓகே, ஜட்ஜஸ் சாப்டர் 4. இப்போ ஜட்ஜஸ்க்குள்ள போகிறோம். யோசுவாவுக்கு அடுத்த புஸ்தகம் நியாயாதிபதிகள். இந்த நியாயாதிபதிகளை நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் அந்த ப்ராமிஸ்லாம் வந்த பிறகு எப்போதுமே நம்ம ஜனங்கள் என்ன செய்வாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்வாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அவங்க ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது ஆண்டவர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களை திருத்துவதற்காக யாருடைய கையிலையாவது ஒப்பு கொடுத்துருவார். ஸோ அப்போ என்ன ஆகும், உபத்திரம் வரும். அந்த உடனே அவங்க அழுவாங்க, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க. மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு நியாயாதிபதி ஒரு ஜட்ஜை எழுப்பி அவங்கள பாதுகாப்பார், அவங்கள திருப்ப கொண்டு வருவார். இதுதான் அந்த பேட்டர்ன் ஃபுல்லாக அப்படிதான் இருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்வாங்க, ஆண்டவர் தண்டிப்பார், ஒப்பு கொடுப்பார், அப்புறம் அந்த மனம் திருப்பி அழுவாங்க, நியாயாதிபதி எழுப்புவார், அப்புறம் அவங்க திரும்ப ஆண்டவர் பக்கம் வருவாங்க. இப்படி தான் அந்த நியாயாதிபதி புக் ஃபுல்லாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மனப்பாடம் என்ன? ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசாயா 54:17 இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான ஆள் யாருன்னா தேபோரா. யாரு? தேபோரா. ஓகே, சரி. இன்னைக்கான பைபிள் குயிஸ் க்வெஸ்சன் என்ன? யாகேலுடைய கணவர் பெயர் என்ன? ஈஸி கொஸ்டின் தான், பைபிள் வாசித்தா தான் பதில் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.